நெடுஞ்சாலையில் நடந்த விபத்தில் பலியான இளம்பெண் எஸ்ஜே கல்லூரி மனைவி ஸ்வேதா என தெரிய வந்துள்ளது. பேர் பிரபல தொழிலதிபர் ஸ்வேதா கடைசியா பெட்ரோல் பங்க்ல பாத்திருக்காங்க. அதுக்கப்புறம் தான் ஆக்சிடெண்ட் ஆயிருக்கும். ஸ்வேதாவோட அப்பா வந்திருக்காரா? இல்ல, போலீஸ் என்கொயரி தான் நடக்குது. கடைசியா அவ என் கூட தான் பேசினா. இவ்வளவு ட்ரீம்ஸ் தெரியுமா அவளுக்கு? இது ஒரு ஃபார்மல் இன்வெஸ்டிகேஷன் தான். ஆக்சிடென்டல் டெத்னு தான் கேஸ் ஃபைல் ஆயிருக்கு. எனவே, தேங்க்ஸ் ஃபார் கைண்ட் கோஆபரேஷன். வெல்கம் மிஸ்டர் சாயித். அந்த பொண்ணுக்கு யாராவது பிடிக்காதவங்க நிச்சயமா இருக்க முடியாது. அவ ரொம்ப அமைதியான பொண்ணு. எஸ் சார், வெரி ரிச் கேர்ள். ஆனா ரொம்ப சிம்பிளா இருப்பா. ஆமா, ஏன் கேக்குறீங்க? போலீஸ் பத்தி எல்லா குழந்தையும் பார்க்கணும்ல. சரி மிஸ்டர் பன்னீர், அவங்க அப்பா பெரிய தொழிலதிபர், நிறைய எதிரிங்க இருக்கலாம். அந்த ஆங்கிள் இன்வெஸ்டிகேட் பண்ணணும். நாங்க அதான் போட்டு தள்ளிச்சுன்னு சொல்றேன். யார் நம்புறீங்க? நம்ம கணசாமி சொல்லிட்டான்ல, அந்த நாகாவை தான் லாக்அப்ல போட்டு இன்ட்ரகேஷன் பண்ண போல் இருக்கு. மிஸ்டர் சையத், நீங்களும் நாகாவை நம்புறீங்களா? என்ன ப்ரொஃபசர், உங்க காலேஜ் முழுக்க தான் நாகா புராணம் இருக்கு. நம்ப சொல்றீங்களா? லெட்ஸ் கோ. பாத்தியா, போலீஸே நாகா மேல பழிய போட்டு கேஸ மூடணும்னு பாக்குறாங்க. என்ன ஜென்மங்கடா! அவ ரொம்ப நல்ல கார் ஓட்டுவா. ஆக்சிடென்ட் நம்பவே முடியல. கழுத்துல கோடாரி வெட்டின அடையாளம் இருக்கான். நிச்சயமா நாகா தான். நீ நாகாவை நம்புறியா? இத பத்தி ஒரு ஆர்டிகல் எழுதணும். மாயா, நீ என்ன நினைக்கிற? நான் துள்ளி கூட நம்ப மாட்டேன். அஞ்சலி, நீ உனக்கு கொஞ்சம் கூட சென்டிமெண்ட்ஸே கிடையாதா? அவ டெத் உனக்கு வெறும் நியூஸ் இல்ல? அஞ்சலி, அஞ்சலி, ஐ அம் சாரி அஞ்சலி. அஞ்சலி, நான் சொல்றது கேளு. அந்த இன்ஸ்பெக்டர் சையத் கூட நல்லா தாண்டி இருக்கா. போலீஸ் உடம்பு சனியண்டி. இவ யார் யாருக்கு பிராக்கெட் போடணும்னு வ்யவஸ்தையே இல்ல. எப்படியோ கூல் பண்ணிட்டாண்டி. இன்னும் பல்ப் எரிய வைக்கும் ஒரு நம்பிக்கை இருக்கா உனக்கு? அஸ் எ ஃப்ரெண்ட் அழைச்சிட்டு போய் ஆறுதல் சொல்றான். ஸ்டில் அவன் சுடாத பழம் தான்.